குழந்தைகளே வணக்கம் நீங்கள்லாம் நான்காம் வகுப்பை வெற்றிகரமாக முடிச்சுட்டு இப்போது ஐந்தாம் வகுப்புக்கு வந்திருக்கீங்க நாம் இப்போ தமிழ் படிக்க போகிறோம் நான் தான் உங்களுடைய தமிழ் ஆசிரியர் என்னுடைய பேர் முழுமதி இப்போது நம்முடைய ஐந்தாம் வகுப்பு தமிழ் எடுத்துக்கிட்டோன்னு சொன்னாக்கா இது முதல் பருவம் இந்த முதல் பருவத்தில் உங்களுக்கு தமிழில் மூன்று இயல் கொடுத்துருக்குறாங்க ஒவ்வொரு இயல்லையும் செயல் கொடுத்துருப்பாங்க உரைநடை கொடுத்துருப்பாங்க அப்புறம் பாடம் கொடுத்துருப்பாங்க இந்த மூணை எதை சொல்லுது அப்படின்னு கேட்டோம்னா நம்ம தமிழில் வந்து முத்தமிழ் அப்படின்னு நம்ம சொல்றோம் இப்போ உங்களுக்கு முக்கணின்னா தெரியும் இல்லையா அதே மாதிரி முத்தமிழ் அப்படின்னு சொல்றாங்க அதாவது இசைத்தமிழ் இயல் தமிழ் நாடகத்தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூன்று தமிழ் நம்முடைய மூன்று தமிழா நம்முடைய தமிழை வந்து பிரித்து வச்சுருக்குறாங்க மூன்று பகுதியா அதை அந்த முத்தமிழையும் உங்களுக்கு வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒவ்வொரு இயல்லியும் இசை இயல் நாடகம் அப்படிங்கிற மூன்று தமிழையும் சொல்லி கொடுக்க போகிறோம் நீங்கள் இந்த தமிழை ஆசையாகவும் ஆர்வத்தோடையும் படிச்சிங்கன்னா தமிழ் ரொம்ப எளிமையாகவும் இருக்கும் உங்களுக்கும் நல்ல மகிழ்ச்சியாக இருக்கும் இப்போ நம்ம இந்த முதல் பருவத்தோட இயல் இந்த முதல் இயலில் எப்போவுமே நாம் இப்போ காலையில நம்ம பள்ளிக்கூடம் வரதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருப்பீங்க இன்னைக்கு முதல் நாள் பள்ளிக்கூடம் வரணும் அப்படிங்கும் போது எல்லாரும் சாமி கும்பிட்டுட்டு வந்திருப்பீங்க இல்லையா அதே மாதிரிதான் ஒவ்வொரு செயலும் நம்ம செய்யும் போது என்ன செய்வோம்னா சாமியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம எந்த செயலையும் தொடங்குவோம் இது நம்ம அப்பா அம்மா எல்லாரும் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அதே மாதிரிதான் இந்த முதல் முதலியல்லும் முதல்ல கொடுத்துருக்குற அந்த செயல் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு இறை வாழ்த்து இந்த இறை வாழ்த்த யார் எழுதியிருக்கா அப்படின்னு கேட்டா கவிமணி தேசிக விநாயகன் பிள்ளை எழுதியிருக்கிறார் இவர் இந்த இறைவாழ்த்துல என்ன இறைவன்ட்ட வேண்டிக்கிறாரு நமக்காக இந்த உலகத்து மக்களுக்காகவே அவரு வேண்டிக்கிறாரு என்ன வேண்டிக்கிறாரு இந்த உலகத்துல உள்ள எல்லா பிள்ளைகளும் எல்லா மக்களும் சந்தோஷமா இருக்கணும் எல்லா வளங்களையும் பெற்று மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படிங்கறத தான் அவர் நமக்காக இறைவன்ட்ட வேண்டியிருக்கிறாரு அந்த பாடலை பாடி நாமளும் அந்த இறைவன்ட்டை வணங்கி இந்த ஐந்தாம் வகுப்பை தொடங்குறோம் இப்போ நம்ம முதல்ல பார்க்க போறது வாழ்த்து இப்போ நம்ம வாழ்த்த வாசிச்சு பார்க்கலாமா இப்போ எல்லாரும் புத்தகத்தை கையில் எடுத்துக்கோங்க நான் அந்த வாழ்த்தை வாசிக்கிறேன் வாசிக்கும் போது இந்த உச்சரிப்பை நல்லா கவனிக்கணும் கவனித்து நீங்களும் அதே மாதிரி அழகாக வாசிக்கணும் இப்போ நம்ம தமிழில் பார்த்தீங்கன்னா சிறப்பெழுத்து ரகரம் இந்த வாழ்த்துலையும் அதே இழ் வந்திருக்கு தமிழ் அதே இழ் வாழ்த்துலையும் வந்திருக்கு அந்த இழு ழ இதெல்லாம் நீங்கள் அழகாக உச்சரிக்கணும் டீச்சர் எப்படி உச்சரிக்கிறேங்கிறத பார்த்துக்கோங்க பார்த்துக்கிட்டு அதே மாதிரி அழகாக சொல்லணும் சரியா திருவடி தொழுகின்றோம் அன்பொடு திருவடி தொழுகின்றோம் தருமம் தழைத்திடவே சத்தியம் ஓங்கிடவே பருவமழை பொழிந்து பயிர்கள் செழித்திடவே திருவளர் கலையெல்லாம் தினமும் வளர்ந்திடவே அருள்வழி போற்றி மக்கள் அனைவரும் வாழ்ந்திடவே ரொம்ப அழகாக இதில் சொல்லியிருக்கிறாங்க திருவடி தொழுகின்றோம்னு தொடங்கியிருக்கிறாங்க திருவடி அப்படின்னு எதை சொல்றோம் நாம இறைவனுடைய பாதங்களை தான் திருவடி அப்படின்னு நம்ம சொல்றோம் அந்த திருவடியை தொழுகின்றோம் வணங்குகின்றோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்காங்க இந்த வாழ்த்துல அதுவும் எப்படி அவங்க வணங்குறாங்களாம் அன்போடு வணங்குறாங்களாம் இறைவனுடைய அந்த திருவடியை அன்போடு வணங்குகின்றோம் நாம் எதை மற்றவர்களுக்கு காட்டுகிறோமோ அது நமக்கு திருப்பி கிடைக்கும் இறைவனிடத்திலே நாம் அன்பாக இருந்தோம்னா இறைவனிடம் இருந்து அந்த அன்பு நமக்கு கிடைக்கும் அதே மாதிரி நம்ம கூட படிக்கிற எல்லா பிள்ளைகள்ட்டையும் மற்றவர்கள்டையும் நம்ம அன்போடு பழகினோம்னா அவங்களுக்கு அவங்கள்ட்ட இருந்து நமக்கு அந்த அன்பு நிறைய கிடைக்கும் அததான் முதல் வரியிலேயே அழகா சொல்லி இந்த வாழ்த்துல அடுத்தது பாருங்க தர்மம் தழைக்கணும் அதே மாதிரி சத்தியம் ஓங்கிடணும் அதாவது எந்த நேரத்திலையும் உண்மை நிலை பெறணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லி உங்களுக்கும் நாங்க எப்போவும் என்ன சொல்றோம் எப்போவும் நம்ம உண்மையே பேசணும் அப்படின்னு சொல்றோம் அந்த அப்படிப்பட்ட அந்த உண்மை வந்து நிலை பெறணும் அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு மாணவரும் நீங்க உண்மையே பேசி வளர்ந்து வாழ்ந்தீங்கன்னு சொன்னா நிச்சயமா இந்த உலகத்துல உண்மை நிலை பெறும் அதை தான் கேட்டிருக்கிறார் இறைவன்ட்டை வேண்டார் உண்மை நிலை பெறணும்னு வென்றாரு அதே மாதிரி தர்மம் தழைக்கணும்னு வேண்டிக்கிறாரு இதெல்லாம் நடக்கணும்னா எது இருக்கணும் அப்படின்னா பருவமழை நல்லா பொழியணும் மழை நல்லா பொழிஞ்சதுனா தான் இந்த பூமியில எல்லா விதமான பயிர்களும் செழித்து வளர்ந்து நல்ல ஒரு உலகம் வந்து பூமி நல்ல செழுமையா இருக்கும்போது தான் எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கும் அப்படி எல்லாருக்கும் எல்லாமும் கிடைச்சிட்டுன்னு சொன்னா நம்ம யாரு கூடவும் எதுக்காகவோ சண்டை போட மாட்டோம் எந்த ஒரு பிரச்சனைக்கும் நம்ம போக மாட்டோம் அதனால தான் பயிர்கள் செழிக்கணும் அப்படின்னு சொல்லி இறைவன்ட்டை வேண்டிக்கிறார் பரு பயிர்கள் செழித்து நல்ல பூமி வளமாக இருந்துச்சுன்னா எல்லாருமே சந்தோஷமா இருப்போம் அதனால முக்கியமானது அதுதான் அது இருந்துச்சுன்னா மீது எல்லாமே கிடைக்குங்கிறதுக்காக தான் அடுத்ததாக என்ன வேண்டிக்கிறாரு பயிர்கள் செழிக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறார் அப்புறம் பாருங்கள் திருவளர் கலை எல்லாம் தினமும் வளர்ந்திடவே வேண்டிக்கிறார் கலைகள் இப்போ நம்ம நிறைய கலைகள் அப்படின்னு சொன்னால் நிறைய இருக்குது இப்போ பள்ளிக்கூடத்தில் நம்ம என்னெல்லாம் படிக்கிறோம் ஓவியம் வரைகிறோம் அப்புறம் பேசணும் கவிதை எழுதுறது இப்படி பல கலைகள் உங்களுக்கு சொல்கிறோம் இல்லையா இந்த மாதிரியான கலைகள் எல்லாம் என்னன்னா நம்மள்ட்ட இருக்கிற நம்ம திறமையும் வளர்க்கும் அது மற்றவர்களை மகிழ்விக்கக்கூடியது கலை அப்படின்னு சொல்லக்கூடியது மற்றவர்களை மகிழ்விக்கக்கூடியது அப்போ எல்லாரும் எப்படி இருக்கணும் முக்கியமாக எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும் அதுக்கு என்னெல்லாம் வேணும் இந்த மாதிரி கலைகள் எல்லாம் வளரும் போது அதை எல்லாரும் பார்த்து சந்தோஷப்படுவோம் பயிர்கள் செழித்துதுன்னு சொன்னாக்கா அப்போ என்ன செய்வோம் எல்லா வளமும் கிடைச்சதுன்னா அப்பயும் நம்ம எல்லாரும் சந்தோஷமாக இருப்போம் அப்போ இதெல்லாம் கிடைச்சதுன்னா இந்த பூமி நல்லா இருக்கும் இதெல்லாம் கிடைக்கணும் இதெல்லாம் இருக்கணும் எல்லா வளமும் இந்த பூமியில் இருந்து எல்லா மக்களும் சந்தோஷமாக தான் இவர் இறைவன் கிட்ட இப்படி எல்லாம் வேண்டிக்கிறாரு இந்த பாடலை நீங்களும் ஒவ்வொரு நாளும் சொல்லும் பொழுது நிச்சயமா இறைவன் நமக்கு எல்லாத்தையும் கொடுப்பாரு இப்ப பாரு என்ன கொடுத்துருக்குறாங்க பாரு நாட்டில் அறம் பெருக வேண்டும் உண்மை நிலை பெற வேண்டும் பருவமழை பொழிந்து பயிர்கள் செழித்து வளர வேண்டும் மேன்மை பொருந்திய கலைகள் எல்லாம் வளர வேண்டும் மக்கள் உயிர்களிடத்தில் கருணை கொண்டு வாழ வேண்டும் இவை அனைத்தும் நிறைவேற இறைவா உண்மை வணங்குகிறோம் அப்படின்னு இந்த கவிமணி தேசிக விநாயகம் அவர்கள் நமக்காக வேண்டியிருக்கிறாங்க நாம எல்லாரும் அதை மாதிரியே இறைவனை வேண்டிப்போமா பிடிச்சிருக்கா இந்த பாடல் உங்களுக்கு எல்லாரும் வீட்டில் போய் நல்லா படிக்கிறீங்களாமா சரி இப்போ புத்தகத்தில் இருக்கிற சில பயிற்சிகளை நம்ம பார்க்க போறோம் முதல்ல நம்ம எதை பார்க்கலாம் சொல் பொருள் எழுதுக தொழுதல் தொழ்தல் என்ன சொன்ன வணங்குதல் தருமம் தருமம்னா அறம் தழைத்திட